வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி செல்ஃபி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ வந்து பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இயக்கத்துல கிரைம் ஆக்சன் த்ரில்லர் ஜானர்ல உருவாக்கி இருக்கிற கபடதாரி திரைப்படத்தோட ரிவ்யூ. கபடதாரி டிராஃபிக் போலீஸா இருக்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரைம் கேசஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படிங்கிற ஆசை இருக்கு. அப்படி ஒரு சமயத்துல அவர் கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஸோ தன்னுடைய டேலண்ட காமனும் ட்ரை பண்றாரு. ஸோ அந்த டேலண்ட் மூலம் கிரைம் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு எலும்பு கூடு கிடைக்குது. அந்த இடத்துல டிராஃபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கிற சிபிராஜ்க்கு வந்து அந்த கொலைகள் யார் பண்ணிருப்பாங்க அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கொலைகள்ல இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவரோட ஆம்பிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. கன்னடத்துல ஹேமந்த் ராவ் அவர்களோட இயக்கத்துல வெளியான கபலுதாரி என்ற கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட அபிஷியல் தமிழ் அண்ட் தெலுங்கு ரீமேக் தான் இந்த கபலுதாரி படம். இது வந்து கன்னட படத்தோட ரீமேக் இல்லையா, அதனால ஸ்டோரியில் எதுவும் பேசினாலும் சேஞ்சஸ் பண்ணல. இந்த படம் ரீமேக் படம்னாலும் கரெக்டாக நேர்த்தியாக எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க. சின்ன சின்னதாக கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் பண்ணி ரீமேக் அப்படியே அழகாக காப்பி பண்ணதால தான் இந்த படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட வந்து கேஸ்டிங் சூப்பர். சரியான கதாபாத்திரத்துக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருந்தாங்க. அதை வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். நடிச்சிருக்காரு சிபிராஜ், நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி மூவிஸ் அவர் செலக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஸோ அவர் வந்து தொட வேண்டிய உயரங்கள் இனியும் ஜாஸ்தியாக இருக்கு. ஜெயபிரகாஷ் அவரும் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரோட மேனரிசம், ஒரு சென்னை ஸ்லாங் பேசுகிற மாதிரியான ஒரு த்ரூ அவுட் வர கேரக்டர், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். நாசர் அவரை பற்றி, அவரோட கேரக்டரைசேஷன் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் அவரோட முழு ஈடுபாட்டை கொடுத்து அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த மூணு பேரும் மூணு பில்லராக இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாங்க. நம்ம இந்த டெக்னிக்கல் ரீதியாக படத்தை பார்க்கும்போது படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க் எல்லாம் படத்தில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. சேமி கேக்கிங் நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லா வந்திருக்கு படத்தில். 1 minute தான் ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங் வந்து சூப்பராகவே இருந்தது. குறிப்பாக சில வயலின் பீசஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்தோட கிரைம் சீன்ஸ்க்கு சைமன் அவர்களோட இசை மேலும் வலு சேர்த்துருக்கு. பிஜிஎம்ல பிச்சு எடுத்துட்டு இருக்காரு. இசைன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கு. ஸோ பிஜிஎம்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். படத்தோட இன்னொரு ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ அந்த படம் ஆரம்பிக்கிறப்பவே வந்து இந்த படத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக படத்துக்குள்ளே போயிடுவாங்க. படத்தில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் கூட சில விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய நெகட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த சுவாரஸ்யம் விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குறைச்சிருந்தே சொல்லலாம். படத்தோட வில்லனை ரிவீல் பண்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்க்கு ரொம்ப முன்னாடியே ரிவீல் பண்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த விறுவிறுப்பு இருக்கிறது செகண்ட் ஹாஃப்ல இல்ல, ரொம்ப ஸ்லோவா லேக்கா எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப டிராகா இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து கன்னடத்துல பாக்குறப்பவே வந்து கொஞ்சம் டிராகா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் படமான கவலுதாரியை விட இந்த படம் நிறைய டைம் அங்கங்கே இழுத்துருக்காங்க. தேவையில்லாத சீன்ஸாக தான் அது வந்து தெரிஞ்சது. ஸோ சீன் கொஞ்சம் அப்படியே இழுக்குதோ அப்படின்ற மாதிரி, ஜவ்வு மாதிரி அப்படியே இழுக்குதோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. லிப்ஸிங்ன்றாங்களே, ஸோ அது எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ சில இடத்துல வந்து சிபிராஜ் இல்லைனா ஸோ அவங்க வந்து எனக்கு லிப்ஸிங் சரியில்லையோ அப்படின்றது என்னோட ஒரு இது. மொத்தத்தில் இந்த கபடதாரி இந்த வாரம் வழியாக இருக்க ஒரு டீசெண்டான த்ரில்லர் படம். ஃபேமிலியோட படத்தை பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இந்த படம் வந்து குட் வாட்ச் ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த கொரோனா பீரியடில் ஒரு நல்ல த்ரில்லர் படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாகவே இருக்கும். க்ரைம் த்ரில்லர் ஜானர் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, ஓகே ஜென்ரல் ஆடியன்ஸோட சரி ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் போய் தியேட்டரில் பார்க்கலாம். மொத்தத்தில் கபடதாரி கிரைம் த்ரில்லர் ஜோனர் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச படம். தியேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். கன்னடத்தில் இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விறுவிறுப்பான சீட்டேஜ் த்ரில்லர் மூவி தான். கண்டிப்பாக இந்த படத்தை குடும்பத்தில் போய் தியேட்டரில் பாருங்கள். அங்கங்கே படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஓவராலாக கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த கபடதாரி. வணக்கம். என்னடா ரிவ்யூவே முடிச்சு வந்து இப்போ வந்து வணக்கம் சொல்கிறேன், ஏதோ ரிவ்யூ சொல்ல போகிறேன்னா நான் பதவிடாதீங்க. நான் ரிவ்யூலாம் சொல்ல போகல, ஜஸ்ட் சும்மா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஒரு எக்ஸிட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். 100 crore பேர் இருக்கிற இந்த இந்தியாவில் ஒலிம்பிக்கில் ஒரே ஒரு தங்க பதக்கம் வாங்க முக்கணும் அப்படின்னு அன்னியில் டைலாக் பேசுகிற மாதிரி 1.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற நம்ம சேனலில் ஒரு 10 பேர் ரிவ்யூ அனுப்ப மாட்டாங்கன்னு நாங்கள் தவிச்ச தவிப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீ படம் பார்த்து ஒரு 10 பேர் ரிவ்யூ அமிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல ரிவ்யூ அமிச்ச எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அடுத்து ஆல்மோஸ்ட் ரிவ்யூ அமிச்ச எல்லாருடைய கிளிப்ஸையுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சில பேருடைய கிளிப் மட்டும் யூஸ் பண்ண முடியல.
கிடைக்கல. அதுக்கு கொஞ்சம் காரணம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ கித்தீஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரிவ்யூ அமைச்சிருக்காரு. அவர் பேர் போடல, அப்படி தான் இருக்குது. ஒரு 4-5 மெயில் அமைச்சிருக்காரு, பட் எந்த மெயிலுமே அட்டாச்மெண்ட் இல்லை, அதனால் வந்து அவருடைய ரிவ்யூ நாங்கள் யூஸ் பண்ண முடியல. அடுத்தது வந்து மீடியாஸ் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், நிஷாந்த் ராஜ்னு ஒருத்தர் ரிவ்யூ அமைச்சிருக்காரு. ஆனால் ஆல்ரெடி அந்த ரிவ்யூ அவருடைய சேனல் அவர் யூஸ் பண்ணிட்டார். இன்னும் இல்லாமல் அந்த ரிவ்யூடைய ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அமைச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபார்மெட்னாலையும் ஆல்ரெடி அவருடைய யூடியூப் சேனல் அவர் யூஸ் பண்ணிட்டாருங்கிறது நாளையும் இந்த ரிவ்யூ நாங்கள் யூஸ் பண்ணல. அடுத்தது சிபிராஜ் கணேஷ்னு ஒருத்தர் ரிவ்யூ டைப் பண்ணி அமைச்சிருக்காரு மெயிலில், அதையும் எங்களால் யூஸ் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் இவங்க மூணு பேர் ரிவ்யூஸ் நாங்கள் யூஸ் பண்ணல, சாரி தப்பு நினச்சிக்காதீங்க, நத்திங் பர்சனல். அப்புறம் என்னென்னா வேற என்ன, ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது என்ன அப்படிங்கிறத நான் வேக வேகமாக சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். முதல் விஷயம் என்னென்னா ப்ராப்பரான ஒரு ஃப்ரேமிங், அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் மொபைலை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல சாட்சி சும்மா அப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபேஸு கட்டாகாமல், தலை கட்டாமல் இப்படிலாம் போய் இப்படிலாம் வந்து அப்படிலாம் கட்டாகாமல் ப்ராப்பரான ஒரு ஃப்ரேமிங், ஒரு லைட்டிங் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆடியோ கிளாரிட்டியும் ரொம்ப 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 முக்கியம். வீட்டில் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு நல்லா சத்தமாக பேசி எடுக்கலாம், யாருமே தெரியாமல் யாராவது பார்த்துட்டு அசிங்கமாயிருமோ அப்படின்னு சொல்லும் போது வெக்கப்பட்டுக்கிட்டே ரகசியமாகலாம் பேசி ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. நல்லா தெளிவான ஆடியோ இருந்தால் தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வேறு ஏதாவது பாயிண்ட் வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்களே எடிட் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் வச்சுலாம் அமைச்சிருக்கீங்க. சில பேர் உங்களை யாரும் கண்டிப்பாக பாராட்டுக்குரியது தான், ஆனால் நீங்கள் எல்லாருமே ராவா அப்படியே அனுப்பிச்சிங்கனா தான் எல்லாருடைய வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும், ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர் பேக்ரவுண்ட் இருக்கும், ஒருத்தர் பேக்ரவுண்ட் இருக்காது, ஒருத்தர் மியூசிக் இருக்கும், மியூசிக் இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அனுப்புனா மட்டும் போதும், ப்ராப்பராக ஒரு ஆடியோ வீடியோ கிளாரிட்டியோட நீங்கள் அனுப்பிச்சா மட்டும் போதும். மற்ற எல்லா எடிட்டிங் வேலைகள், இந்த கிளிப்பு சேர்க்கறது, கூட்டுறது, குறைகிறது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாசிட்டிவாக ரிவ்யூ பேசினா மட்டும் தான் இவங்க போடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி யாரோ தப்பாக நினச்சிங்க போல இருக்கு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ படத்தில் இருக்கிற உள்ளது உள்ளபடி படத்தில் இருக்கிற விஷயத்தில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை பேசி அமைச்சிங்கனாலே போதும், அதை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோன்னு கேட்ட வார்த்தை பேசிட்டீங்க, கண்டிப்பாக அதை நாங்கள் எடிட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இனிமே நீங்கள் இந்த ரிவ்யூவுக்கு உங்களுடைய ரிவ்யூஸை அனுப்பும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அமைச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இருக்குதா? வேறு எதுவும் இல்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நன்றி, வணக்கம். செல்பிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ரிவ்யூ பற்றி சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம செல்ஃபி ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நம்ம செல்ஃபி ரிவ்யூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.